ஆண்டவர் நட்சத்திரமாக இயேசுவின் நாமத்தினாலே சபையாரை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரம் நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு ஆறுதல். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கொரோனாவோட தாக்கத்தை அதிகரிக்குது பார்க்குறோம். நைட்டில் வந்து நியூஸ் பார்த்தா எப்படியும் சென்னையில் 1000 மேலே தான் விழுது, தமிழ்நாட்டில் 1400 அப்படி தாண்டுது. கர்த்தர் மந்தவெளி பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்குது, பட்டனூர் காலத்தோட்டம் எப்படின்னு சொல்லி பரவிக்கொண்டே போகுது. வட சென்னையில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. நம்ம மனம் ஆண்டவர் மனம் திறகுவாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். சீக்கிரமாக கர்த்தர் விடுதலை கொடுக்க. கேஸ் போய்கொண்டிருக்குது 10th எக்ஸாமுக்காக. கர்த்தர் சுத்தமான தடை செய்யப்படட்டும். ஏன்னா ஒரு பிள்ளைங்க எப்படி சோத்துவோம், கஷ்டம் பிள்ளைங்க வந்துட்டு போகணும். கொரோனாவோட பாதிப்பு இருக்குது. தேவன் மனமிறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கண்களை மூடி கத்தந்த வாத்தி ஆசிரி தருமுடியாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்படி திருக்குமான இயேசுவின் நாமத்தில் திருப்பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகமே எங்களுக்கு ஆறுதல், உடைய வார்த்தை எங்களுக்கு வசனம் எங்களுக்கு ஆறுதல். அப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கிறது தான் எங்களுக்கு தைரியம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ என்னை நம்ப பண்ணின உடைய வாக்கை அதை அந்த உயிர்ப்பியும் அதை நிறைவேற்றும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. சத்திய வசனத்தின்படி எங்களை பாதுகாத்து கொள்ளும், தேசத்தை பாதுகாத்து காலை வார்த்தை ஆசித்து தாரும். அடியனுக்கு கிருபை தாரும். செல்வி நேரம் அறித்துக்கொள்ளும். பலமல்ல பராக்கிரமல்ல அவினாலே ஆகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வீடுகளிலே தினமும் சுத்தமாக இருங்க, கையெல்லாம் கழுவுங்க, நல்ல சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அவங்க அங்கேயே சுற்றிட்டு இருக்காதீங்க. வேலைக்கு போக வேண்டியது அவசியம். நானும் தினமும் போகிறேன் வரேன், அது வேறு விஷயம். ஜபத்தோடு போவோம், ஜபத்தோடு வருவோம். கர்த்தர் காப்பாராக. ஆமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாட்டும். வாலிப பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே ரோடுகளை தவிர்ப்பதெல்லாம் நிறுத்திட சொல்லுங்கள். வீட்டோட வச்சுக்கோங்க. ஜெபிக்க வைப்போம். பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வைப்போம். கர்த்தருடைய வருகை காய்த்தமாக்குவோம். ஆமென். சோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாட்கள் காத்திருக்கிற நாட்கள், காத்துக்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. தோஸ் வெயிட் அப் ஆன் த லார்ட் ஷால் ரினியூ தை ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படும். தேவன் பலனை கொடுக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் வார்த்தையின்படியே நம்ம நேற்றைய தினத்தை கூட தியானம் பண்ணினோம். கர்த்தர் தேற்றி நடத்துகிறவர். இன்றைக்கும் அந்த நடத்துகிறார் என்ற வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார். வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பருந்திய நம்மை நடத்துவாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். எது வரைக்கும் நடத்துவாராம்? மரண பருந்திய நடத்துவார். ஒரு சிலருக்கு பையருக்கு ஐயோ இவரை விட்டால் யார் எனக்கு இருக்கிறா. இல்லை நான் சபையில் பார்த்துருக்கேன் நிறைய சகோதரிகளை. சில சகோதரிகள் கணவன்மார்கள் இருந்தால் எப்படி லைஃப்பும் பார்த்தா கூட கர்த்தர் நடத்தி தான் வராது. ஆமேன். சில மலை போல் நம்பியிருப்பேன். அன்றைக்கி கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு வருஷம் வருஷம் பிள்ளையோட படிப்புக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார், இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டார். அது சொன்னேன், மனுஷன் அவ்வளோதான், ஆனால் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடத்துவாருங்க. ஏதோ இடத்து நடத்துவார். பிரைஸ்லாம் அன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கேன். அன்றைக்கி ஒரு விசுவாசிக்கிட்ட ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வேலை செய்யும் போது கூட எங்கள் கையில் காசு இருக்காது, ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு எப்படியாகிலும் காசு கொடுத்து சாப்பாடை கொடுத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நடத்துகிற விதம். ஆமே சொல்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வித்தியாசமாக இருக்கும் கர்த்தருடைய நடத்தர். எலியா பார்த்து சொல்கிற விதவை வீட்டில் போய் உட்காரண்ண. விதவை அந்த அம்மாவே சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அது நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அவிவிசுவாசத்தோடு இருக்கிறது சாப்பிட்டு நான் என் பிள்ளைய சாப்பிட்றோம் தான் சொல்கிறது வழியை. இல்லை அது ஆண்டர் மேலே நம்பிக்கையுள்ள வார்த்தையாக சொல்லிச்சு, இல்லை இருக்குது நான் ஜோபம் பண்ணிட்டு தரேன் நீ எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லுது. அது என்ன சொல்லிச்சு, இருக்கிறதுல ரெண்டு செஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாப்பிட்றோம். அப்போ அந்த அம்மாவுக்கே ஃப்யூச்சர் இல்லை, எதிர்காலம் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு தான் கர்த்தர் அனுப்பினான். ஹல்லேலூயா. அப்போ எலியா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் முதல்ல எனக்கு கொடுத்துரு அப்புறம் நீ சாப்பிட்டு சொல்லும் போது அவங்க செஞ்சுனா கர்த்தர் பஞ்சம் ஒழிகிற வரைக்கும் எண்ணெயும் குறையதில்லை, மாப்பிசு தொட்டியும் குறையதில்லாமே சோத்திரம். அந்த ஊரில் அந்த அம்மா வீட்டில் மாத்திரதான் அக அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும், புகை போயிருந்தது, சொட்டி சுட்டிருந்தாங்க, சாப்பிட்டுருந்தாங்க. ஆமே சொல்கிறீங்களா? கர்த்தர் நல்ல நடத்தினார். காட் சம்டைம்ஸ் லீட்ஸ் அஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஒரு வித்தியாசமான பாதை நடத்துகிறார். ஏன் அப்படி நடத்துகிறாரு அப்படி நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி தான் நம்ம நடத்துவார். ஆமே. ஆனால் அந்த பாதை நல்ல பாதை. ஆமே சொல்கிறீங்களா? இங்கே வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும்
நம்முடைய தேவன். ஆமென். யாருடைய தேவனை நம்ம ஆராதிக்கல? முன்னோர்களுடைய தேவனை நம்ம ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கல, என் தேவனை ஆராதிக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அதான் தாவீது சொல்ற, தேவனே நீ என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கை, என் தேவன் நான் என்ன ரட்சித்த தேவன், என்ன கையில கைப்பிடிச்ச ஆண்டவன், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மரண பொருந்தியும் நம்மை நடத்துவார். இவர் லீடர்ஸ் அண்ட் டெத். இயேசு உன்னை கைவிடாமல் நடத்துவார். நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்து இருந்து திரிகிறதையும் நான் காண்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நான் பார்க்கவே இல்லை. ஆமென். ஆண்டவர் அப்படி நடத்துவார், உன் பிள்ளைகளை நடத்துவார். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவனோடு கூட நாம் இன்னும் நடக்க நடக்க ஆமென் தேவன் நம்மை நடத்துவார். சோத்திரம். கவனிங்க, ஒரு முக்கியமான வசனம் இருக்குது யோவான் புத்தகத்தில், ஜான் சாப்டர் 16 16 அதிகாரம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய நாம மகிமைக்காக 13 வசனத்தை வாசிக்கலாம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை நடத்துவார். சும்மா நடத்திட மாட்டான் மரண பந்தியம். உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி அந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, அந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது என்ன மரண பந்தயம் நடத்துவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆவியானவர் எதுக்கு தான் உள்ளே வந்திருக்கிறாரு சொல்லுங்க? அந்நிய பாஷை பேசி, சகதாரா துரப்பா பேசி, அதை பிசாசை கட்டி, அதை பண்ணி இதை பண்ணி, இல்லை அதுக்கு மாத்திரம் இல்லை உன்ன. ஆனால் சகல சத்தியத்துக்கு, இன் ஆல் ட்ரூத் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்தில், சகல சத்தியத்துக்குள்ளே உன்னை நடத்தும். ஒரு ஜபம் தான் முக்கியம், ஆராதனை கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சேன், ஒரு சில எப்போ பார்த்தாலும் வர்ஷிப் பண்ணும், ஜபம் முக்கியம் கிடையாது. ஒரு சில வெறும் பைபிள் தான், எல்லாமே முக்கியம். சபை கூடுதல் முக்கியம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ பிதாவை எங்கே தொழுது கொள்ளும் காலம் வரும்னு எல்லாம் பசங்கள் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஆராதனை பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளாம் ஒரு காலத்தில் நினச்சா என்ன ஃபாரினெலாம் அப்படி இருக்குது, இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு சூழ்நிலை. கற்று சீக்கிரமாக திறப்பார். ஆமேன். நேற்று எதுனா சகோதரி ஃபோன் போட்டு அங்கெல்லாம் திறக்கலாம், நீங்கள் திறக்கலையா, மிக மீசாப்பட்டு நான் சொன்னேன். கற்று காத்திருக்கிறோம். ஏன்னா அரசாங்கம் இன்னும் நமக்கு உத்தரவு கொடுக்கலை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சபை திறந்துருக்கும் போது மாத்திரம் அப்படி ஒன்றும் ரொம்ப ஆசையாக வந்த மாதிரிலாம் நிறையா பேர் பேசுகிறாங்க. இன்றைக்கி வரதே லேட்டாக வந்துட்டு இல்லை போய் ஓடுவாங்க. எஸ் கற்றுல அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நம்ம நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, சகல சத்தியத்துக்குள்ள. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் நம்ம நடத்த விரும்புகிறார், சத்தியத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். பிரைஸ் காட். சரி, சொல்கிறாங்க கிருபை கிருபைன்னு சொல்லிடுறாங்க. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கிருபை ரொம்ப முக்கியம். கிருபலன்னா வாழவே முடியாது. நேற்று கூட பாஸ்கிட்ட பேசினது எவ்வளோ முக்கியமான, எவ்வளோ வார்த்தை உண்மையாக கிருபைன்ற வார்த்தை. இந்த நாட்களில் எங்கள் அம்மா அடிக்கடி சிக்காவாங்க, ஆனால் சிக்காவும் காத்து கொண்டார். கிருபை எனக்கு எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் உன் பலவீனத்தை என் பலன் பூர்ணமாக விளங்கும். கிருபை உண்மை. ஆனால் அதே போக சத்தியம். அவருக்காக வாழ வாழ கிருபை பெருகிட்டே இருக்கும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்கள் என்ன கொடுக்குறாராம்? சாதாரணம் அதிகமான கிருபையை கொடுக்கிறார். ஆமேன். அதிகமான கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சகல சத்தியத்துக்குள்ள ஒரு விசுவாசி ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஞானசான எடுத்தது இல்லாமல் இன்னும் பைபிள் சுதம், இன்னும் மனம் திரும்புதல், செத்த கிரியைக்கு நீங்களான மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், கைகளை வைக்குதல், சகல இன்னும் உபதேசத்துக்குள்ளே போயிட்டே இருக்கணும். இன்னுமே உந்து ஏன்ச்சு இயேசு என்னை மன்னிப்பார், இயேசு என்னை தூக்கி எடுப்பார், இயேசு மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் அதே சமயம் மறந்துடக்கூடாது, அவர் பட்சிக்கிறார் கிண்ணியவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க பாவிகளை ஆண்டவர் வெறுத்துட மாட்டார், பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு. ஆனால் அந்த பாவிகளை தொடர்ந்து பாவம் இருந்தால் அவரால் எப்படி நேசிக்க முடியும்? நேசிக்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஸோ சகல சத்தியம், வேதத்தை வாசிக்கும் போகிறோம், வேதத்தை கேட்கணும், சத்தியங்களை கேட்கணும், சகல சத்தியத்துக்குள்ளே நடப்போம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாம் பா சொன்னார், என் மகனை பலியாக கூடு. அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படுத்த டெஸ்ட் பண்ணி பார்த்தார், கீழ்ப்படுஞ்சார். ஆமேன். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கூட ஒவ்வொரு நாளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உயிரோடு தான் கூட இருக்கிற, ஆனால் இந்த ஒரு செத்துப்போன உலகத்துக்கு மறித்த வாழ்க்கை, சுயத்துக்கு மறித்த வாழ்க்கை, பழைய மனுஷன் செத்து போயிருக்கணும். லோரி டு காட்.
சகல சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த நடத்துறதுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்கணும். அவன் சொல்ல மாட்டீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். சோத்திரம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணுவான், நடத்துவார். ப்ரைஸ் லார்ட். அந்த தினமும் சத்தியத்தை நேசிப்போம். சத்தியம் சத்தியம் பேச வாய்க்கிறிய, ஆனால் சத்தியத்தின்படி வாழணும். ஸோ வசனம் தான் சொல்கிறேன், வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கொடுக்கணும். வார்த்தையை வாழ்ந்து காட்டும். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறபடி மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். ஆமென். பரிசுத்தம், தாழ்மை, அன்பு, ஒருவருக்கொரு உதவி செய்கிறது. ஆமேன். ஏழைக்கு நல்ல தாராளமாக கொடுத்தார். ஒரு குடும்பம் கொடுத்தாங்க. கர்த்த சோத்திரம். நானும் நல்லா செஞ்சேன். ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம். முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். சோத்திரம். கர்த்த நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவர் கர்த்த நல்லவர். கவனிங்க, சத்தியத்துக்குள்ளே நடக்க நடக்க என் பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தை நடப்பது தான் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாம் நம்ம பிள்ளைகளை கீழ்பிடிச்சா தான் நமக்கு பிடிக்கும். சரி, விடுங்க, சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை மரண பந்தி நடத்துவார். எதில் நடத்துவாரோ, சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஏசையா 40:11 வாசிக்கும்போது, தண்ணீர்களை மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்த்து, ஆட்டுக்குட்டிகளை தமது பியத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, கருவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். கருவலாடுன்னா என்ன? அது ஒரு குட்டி போடுற ஆடு, ஊழியம் செய்கிற ஆடு. ஆமேன். சார், பாரம் சுமக்கிற ஆடு. மெதுவாக நடத்துவார். அதாவது ஒரு விசுவாசியுடைய சூழ்நிலையை பார்த்து அழகாக நடத்துவார். நீங்கள் பார்த்துருக்கீங்கள, நாங்கள் முன்னாடி பார்த்துருப்போம். அந்த மாட்டு வண்டி வெட்டு வெட்டுன்னு வெட்டுவோம் அவங்கள லோடை வச்சு. இப்போல்லாம் இப்போ பார்க்குறதுல கத்தடிக்கிற போய் படுதாமல் இருக்கும். ஆனால் நான் நடத்த மாட்டாராம். அது கீழே விழுந்துடும். அது அடித்து தண்ணியை ஊற்றி அதை வெட்டியை கூட்டும் போவோம். ஆண்டு எப்படி நடத்து வரோம்? மெதுவாய். உன் சூழ்நிலை அறிந்து, உன் பிரச்சனை அறிந்து, உன் வேதனை அறிந்து, உன் துக்கத்தை அறிந்து கத்தர் உன்னை மெதுவாய் நடத்துவார். ஆமேன். சோத்திரம். விரட்டுவாங்க சிலவங்களாம். ஆனாலும் அதே சில சத்தியத்தில் நடக்கணும் உண்மை. ஆண்டு உன்னை அதனால நீ பாவம் செஞ்சேன்னு அதில் உன்னுடைய பாரங்களை இறக்கி வைத்து. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பாரத்தோடு நீங்கள் நடக்காதீங்க. கத்தர் மேலே வச்சுருங்க. உன்னை மெதுவாய் நடத்தி அழகாய் கொண்டு போவார். அவன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். எளிமையா இந்த புத்தகத்தை வசனத்தை வாசித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த வசனத்தை வாசிக்கும்போது, எளிமையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 50:34 வசனத்தை வாசிக்கும்போது, அவருடைய மீட்புறவெனில் வல்லமை உள்ளவர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இலைப்பால பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். சோத்திரம். அரசு தரப்பில் வக்கீல் என்ன பண்ணுறோம், வாதாடினுக்கிறோம், எக்ஸாம் வச்சாகணும்னு. அப்போ நீதிபதிகள்லாம் சொல்கிறாங்க, எப்படி ஏற்கனவே 9.0 lakhs ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் 2 lakhs டீச்சர்ஸு ஆஃபீஸ் பாஸ் இவங்க உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்குது? நீ நஷ்டீட்டுக்கு உத்தரவு, ஆனால் அந்த உயிரை திரும்ப கொடுக்க முடியுமோ? வழக்கு நடத்துகிறாங்க. இப்போ இவங்களும் வழக்காடுறாங்க. அதே போல் சேனைக்கு நீ கர்த்த உனக்காக வழக்காடுவார். உனக்காக ஜட்ஜாக அட்வொகேட்டாக இருந்து உனக்காக வழக்காடுவார். ஏன்னா அது முன்ன வருஷம் சொல்லப்படுது. சேனைகளுக்கு 33 சேனைகளை கர்த்த சொல்லுது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரன் யூதா புத்திரன் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள், அவர்களை சிறையாக்கின யாவரும் விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டாங்களாம். சில வேலை பிரச்சனை அப்படி தான் இருக்கும். வியாதி பிடிச்சிக்கோ. சில மனிதர்கள் உன்னை போட்டு உன்னை அழுத்த பார்ப்பாங்க. சார், நான் வழக்காடி உன்னை ரிலீஸ் பண்ணுவேன். ஹலலூயா. எத்தனை நல்ல வார்த்தை பாருங்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். ஹலலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஆண்டவர் என் கேஸ் எடுத்து அவரே வழக்காடுவாரா? நான் ஒரு வக்கீல்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பெரியாள்கிட்ட போய் என்னது கட்ட பஞ்சாயத்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு வழக்காடுவார். விஸ்வாசியே, இதுதான் உன் கேரக்டர். இப்படி தான் இந்த சத்தியத்தை தான் நீ வாழணும். உனக்காக அவர் வழக்காடு. யார் உனக்கு விரோதமாக வந்தால் என்ன செய்ய பார்த்தாலும் நீ சண்டை போடக்கூடாது, நீ ஆளை கூட்டு போகக்கூடாது, நீ மிரட்டக்கூடாது, நீ உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் செய்யக்கூடாது. கர்த்தர் உனக்காக வழக்கு நடத்துவார்.
நான் அவர்கள் வழக்கை நடத்துவேன். அவன் சொல்ல மாட்டீங்களா, என் ஆண்டவர் நடத்தினா அந்த வழக்கு எப்படி இருக்கும், நம்ம பக்கமாக தான் சாயம் சொல்லுவாங்க. ஒரு சகோதரி, என் பக்கமாக சாயணும்னு ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர், சாயம் உன் பக்கமாக. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. விசுவாசிக்கு நிறைய பேரை பார்த்துருமானால் ஒரு சிலரை பார்ப்பேன், சந்தோஷமாக இருக்கும். இவெல்லாம் பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர், நீங்களாம் எங்களை பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் மாம்சத்தில் பார்க்கலாம், ஆவியில் உங்களுக்காக மனம் கசந்து அழுது இன்னும் ஜெபிச்சு கொண்டிருப்பேன், கண்ணீரோடு ஜெபிப்பேன். ஆண்டவர் என்னை அதிகமாக அழ வச்சு ஜெபிக்க வச்சு கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள்லாம் நினைக்கும் போது, விசுவாசி நினைக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் இப்படி நாமத்தில் ஒவ்வொரு பசுத்தும் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒவ்வொரு விசுவாசி எனக்கு அப்படித்தான் ஜெபிச்சுருக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய உன் வழக்கை நடத்துவார். யார் இருக்கிறா என் வழக்கை விசாரிக்க அப்படின்னு நீ நினைக்கலாம், எனக்கு யாரும் வரமாட்டாங்களே, இன்னும் கர்த்தர் வருவார் உனக்கு, உன் வழக்கை நடத்துவார். அவன் சொல்ல மாட்டீங்களா, கர்த்தர் இந்த பூமியில் உனக்கு எத்தனையோ உன் காரியங்கள் வந்து சோத்திரம் நிறைவேறாமல் கிடப்பில் கிடக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். காட் வில் சாங்ஷன் எவ்ரி திங். உனக்காக பறிஞ்சு பேசி, உனக்காக அந்த ஃபைலில் மூவ் பண்ண வச்சு, உன் கேஸ் கட்டை அழுத்து, அதை கொண்டாந்து ஜட்ஜ் வச்சு அதை அவன் பாஸ் பண்ண வைப்பார். அவன் சொல்ல மாட்டீங்களா, ஆண்டவன் நல்லவன். அப்போது இது எதை காட்டுகிறது, உன் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஆண்டவன் இருக்கிறார். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நடத்துவார். ஆமென், ஆண்டவருக்கு சோத்திரம். சில வேலை பிரச்சனையோடு தான் நடத்துகிறாரு, ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா, அல்லேலூயா. தேவன் நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா, கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் வெளிப்பத்து விசேஷம் 7:17. எங்கே கொண்டு போய் நடத்துவாரோ, பரம ராஜ்யத்தில் கொண்டு போய் நடத்துவார். அல்லேலூயா, சோத்திரம். நல்லா அழகாக சொல்லப்பட்டு பாருங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஆண்டவர் நாம மகிமைக்காக சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தேவன் தாமே கண்ணீர் யாவையும் தொடர். எங்கே கொடுமை நடத்துவாரோ, ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். எங்கே, பரலோகம். சோத்திரம். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, ஆண்டு சோத்திரம் 16, இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இதுமாதிரி படுவதில்லை. என்ன வெயில் கொளுத்துது, நான் உஷ்ணம், அனல் காத்தரிக்குது. சோத்திரம், தாங்க முடியலை உங்களால் என்னாலும். ஆனால் அதெல்லாம் இல்லாத ஜீவ தண்ணீர் எப்படி இருக்கணும், குலு 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 குலுன்னு அமைன் சொல்ல மாட்டீங்களா, ஹல்லேலூயா. உன் கண்ணில் கண்ணீரெல்லாம் துடைப்பாராம். என் கண்ணீர் தோடை தீடவே, உம்மோடு இணை தீடவே, என் நேசுவே வானமதில் வேகம் வாருமையா. அழகாக இருக்கும் அந்த பாடல், என் பிரியமே. நல்ல பாடல், நாடிக்கடி உட்காந்து பாடிட்டு இருப்பேன். நான் யோசித்து பார்ப்பேன், என்ன வெயில். இன்னைக்கு கூட நேற்றுக்கு உட்காந்து யோசித்து பார்த்துருந்தேன், என்ன வெயில் அப்பா, பயங்கரமான வெயில், உஷ்ணம். அந்த தளம் சர்ச்சு மேலே தளத்தில் இறங்குது எப்படி இருக்குது, ஷீட்டில் ஒன்று எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், விசுவாசி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆண்டவரே. ஆனால் பைபிள் சொல்லுது, கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில் உஷ்ணம் இல்லாத, வெயில் இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத ஒரு தேசத்தில் கொண்டு போய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அவரை பிடிச்சி நட, அவரை விட்டுறாத. சோத்திரம். கத்தர் கையை விட்டுட்டீங்கன்னா தொலைஞ்சிருவ உலகத்தில். யுல் பி லாஸ்ட் இன் திஸ் ஃபில்த்தி வேர்ல்டு, மகா மோசமான கேவலமான உலகத்தில் போய் விழுந்துருவேன். செட்டில் கடப்பேன், எதாவது தூக்கி ஏற்றாலும் அந்த செட்டில் இன்னும் மோசமாக விழுந்துருவேன். ஆண்டவருக்கு சோதம். கத்தரை நம்பு, கத்தர் உன்னை நடத்துவார். கையை பிடிச்சி நட, கஷ்டமாக இருக்கும், நான் நட சகி, பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன் சொல்லுவோமா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், தேவன் உங்களை என்னை நடத்துகிறதா இருக்கா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, திருக்குமான இயேசுவின் நாமத்தில் பாவம் பண்ணி இது மொத்தம் செய்கிறோம். நீரங்களை நடத்துவதற்காய் சோத்திரம் அன்றவரே. இந்த தேவன் என்றைக்கு முள்ள சதாகா நம்முடைய தேவன், மரணம் பந்தி நம்மை நடத்துவான்ற வார்த்தைப்படி நீங்கள் எங்களை நடத்துகிற தெய்வம்ப்பா. சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர், எங்கள் வழக்கெல்லாம் தீர்த்து, எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து நடத்துகிறவர். தப்புன்னு எங்களை மெதுவாய் நடத்துகிறவர் அப்பா. எங்களை ஜீவ தண்ணியோட நீரூட்டன்றைக்கு நடத்த போகிறீர்கள். அதுக்காக சொத்தம் உடைய வழி நடத்துறதுக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம். சகல சத்தியத்தில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் போதித்தங்களை நடத்தும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லி இதை நடத்தும். வல்லப்புற இடது புறம் சாய்ந்து விடாதபடி நடத்தும். பரமராஜ்யம் வந்து சேர உதவி செய்யும்.
இந்த பூமியில் இந்த ஜனத்தை ஆஸ்வதியும் எத்தனையோ வழக்கு இருக்குது ஜனங்களுக்கு, எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் இருக்குது, அதையெல்லாம் வழக்காடி அந்த வழக்கை நடத்தி ஜெயத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ரிலீஸ் தி பிளஸ்ஸிங்ஸ் மாஸ்டர். இந்த கொரோனா தாக்கத்தை அழிச்சு போடுங்க ஆண்டவரே. கொரோனா ஒழியட்டும். எங்கள் சென்னை, எங்கள் தமிழ்நாடு, எங்கள் மயிலாப்பூர், எங்கள் மந்தவெளி, எங்கள் ராயபுரம், எங்கள் தண்டாப்பு திருவொட்டியூர் ஆண்டவரே, எங்கள் மகாராஷ்டிரா, பாதுகாக்கப்பட்ட இந்தியா, உலக தேசங்கள் கொரோனா அழிக்க பாதுகாத்துக்கொள்ள. என் சபையார் ஒருத்தரும் கொரோனா தொடக்கூடாதப்பா. கொலை நோய்க்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். குடும்பங்களை சமாதானம் சந்தோஷப்படும். தேவையில் சந்திங்க, வருமானத்தை ஆசிரத்துக்கு ஒருத்தருக்கும் குறைவு இருக்கக்கூடாது. நிறைவாக போச்சிங்க. திருமண காரியங்களை கை கொடுங்க. குழந்தை பார்க்க சொந்தம் தரலுங்க. பொருளாதார ஆசிரத்துக்கு சத்தோட ஆயுதம் முறிக்கப்பட ஜெபிக்கிறேன். வருகை காயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கூடவே வைத்துக்கொள்ளும். நித்தமும் நடத்துமாப்பா. நித்தமும் நடத்தி சமத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கொள்ளும். வெள்ளப்படுத்தும். பெரிய காரணம் வருகை காயத்தப்படுத்தும். ஜனத்தோட கண்ணீரெல்லாம் துடைத்து விடும். பரமான ஆட்சியை கொண்டு போய் சேர்த்து விடும். குடும்பங்களை லட்சுமியை கொடுங்க. சமாதானம் சுகத்தை கொடுங்க. ஆஸ்வாத்தை கொடுங்க. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். என் ஆத்மாவை கத்தரை சோதி, மீ பசுநாமத்தை சோதி, என் ஆத்மாவை கத்தரை சோதி, கத்த செய்த சகல புகார் ஒருபோதும் மறவாது. ஆமேன். கர்த்த நல்ல கொரோனாவை பார்த்து பயந்துடாதீங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், பயம்ன்ற வார்த்தை வாயில் வரக்கூடாது. கொரோனாவை பார்த்து பயப்படக்கூடாது. சோத்திரம். ஆமேன். ஆண்டவரை பார்த்து பயப்படுவோம். ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரணம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.